வணக்கம் நேயர்களே, கிரகமாளிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கடவுளுடன் வியாபாரம் பேசலாமா அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக என்னங்க புதுசாக இருக்குது கடவுளோட வியாபாரம் பேசுகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் நம்ம வேண்டிப்போம் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இது வந்தால் உனக்கு நான் இது தரேன், எனக்கு இது கிடச்சிதுன்னா உனக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். இன்றைக்கி மொட்டை அடிக்கிறது கூட வேண்டிக்கிறது கூட என்ன செய்கிறோம், எனக்கு இந்த காரியம் நடந்தால் நான் முட்டை அடிக்கிறேன். இது தவறாக சரியே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம இந்து தர்ம சாஸ்திரப்படி தவறுலாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதே நேரத்துக்கு உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது கடவுளுக்கு தானாகவே தெரியும், நீங்கள் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்கள் மனம் வந்து அதை பற்றியே நினச்சிட்ருக்கிறதுனால, உங்கள் மனம் தான் கடவுள். ஆக்சுவலாக சொல்லப்போனால் கடவுள் உள் கடந்து உள்ளிருந்து இருக்கும் நிலையே கடவுள். ஆக்சுவலாக கடந்து உள்ளிருக்கும் நிலை தான் கடவுள். நீங்கள் வந்து கடவுளை பார்க்கும்போது மனம் வந்து சற்று நேரத்துக்கு ஆழ்நிலைக்கு போகுது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அந்த கோயிலில் வந்து அம்பிகையை இல்லைனா ஆஞ்சநேயரை இல்லை சிவபெருமானை இல்லை பெருமாளை வந்து ரொம்ப அலங்காரமாக ரொம்ப அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னு உங்கள் மனம் அமைதியடையுது பார்த்தீங்களா. உங்கள் மனம் வந்து 24 மணி நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் 24 மணி நேரமும் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறதாங்க அர்த்தம். ஆனால் நம்மளால் மனம் வந்து 24 மணி நேரம் அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்போ பார்த்தாலும் சஞ்சலமான மனம், குழப்பமான மனநிலை, எதிர்மறை எண்ணங்கள், இது போல தான் நம்ம இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ எதுக்கு அலங்காரம் பண்ணி கடவுளை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த மனம் வந்து அமைதி அடையிறதுக்கு தாங்க பார்க்குறோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ அப்படி நம்மளுடைய பிரச்சனை என்னங்கிறது இறையர்களுக்கு தானாகவே தெரியும். நம்ம பிரச்சனை தானாகவே நீங்கள் ஆலயங்களுக்கு போகும்போது தீர்ந்துடும் பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வேண்டுதல் வைக்கிறதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேண்டிக்கிட்டீங்க ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா, அது வந்து உங்களை மனசை உறுத்த ஆரம்பிக்கும் பாருங்கள். அதுவே வந்து எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திடுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய வியாபாரமாக பேசக்கூடாது. கடவுள்கிட்ட போய்ட்டு உனக்கு நான் இதை தரேன், நீ எனக்கு இது தான். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடியே வியாபாரிகள் வந்து எவ்வளோ லாபம் வருதோ அதில் காப்பணம் அப்புறம் அரைக்காப்பணம் வந்து லாபம் வந்து கோயிலுக்கு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டலாம் இருந்திருக்காங்க. அதேமாதிரி கூட்டு தொழிலாக வந்து கடவுளை வந்து பார்ட்னர்ஷிப்பாக வச்சு தொழில் பண்ணவங்களாம் இன்றைக்கும் நிறையா கம்பெனிக்காரங்க இருக்காங்க, பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நான் தவறுனே சொல்ல, ஏன்னா நீங்கள் ஆலயங்கள் நடத்துகிறதுக்கு பணங்கள் தேவை. ஆலயங்களை வந்து வழிபடுறதுக்கு அதுக்கான தேவையான பூ பூஜை பொருட்கள் அப்புறம் மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஸோ கோயிலுக்கு வந்து பணம் தேவை. அதை வந்து மக்கள் வேண்டுதல் நிமித்தமாக கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது, அப்படி வேண்டிக்கிறதுனால எந்த தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்துக்கு கட்டன் ரைட்டாக ஒரு வியாபாரம் பேசுகிறேன் பாருங்கள், எனக்கு இதை நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏன்னா நான் உனக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு அது மாதிரி பண்ணாதீங்க. பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஒன்றாவது கடவுள் உங்களை கண்டிப்பாக தண்டிக்க மாட்டார். நீங்கள் பண்ணாலும் பண்ணலைனாலும் கடவுள் தண்டிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் உங்கள் மனநிலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நம்ம பண்ணலைன்னா நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் உங்களை ஏற்படுத்திடும். அதில் ஒரு பயத்தை உண்டு போகணும். அந்த பயமே உங்களுக்கு எதிரியாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வியாபாரமாக வேண்டுதல்களை வைக்காதீங்க. நீங்கள் அப்படி வைக்காமல் நீங்கள் வந்து இயல்பாகவே வந்து சாதாரணமாக நீங்கள் ஒரு விஷயம் முடிஞ்சோடனே நீங்கள் போய் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஒன்றும் தவறு கிடையாது. கோயிலில் போய்ட்டு நீங்கள் உண்டியலில் காசு போடுறதாக இருக்கட்டும், இல்லைன்னா மாலை வாங்கி சாத்துவதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து 108 தேங்காய் உடைப்பதாக இருக்கட்டும், இது போல் நீங்கள் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது. ஆனால் அதே நேரத்துக்கு அதை கட்டண்டேட்டாக வேண்டிக்கிறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சிலர்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா, வீட்டில் பூ வாங்குவாங்க. பூ வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தான் வாங்க முடியும் இப்போ பூ விற்கிற விலையில். அப்போ அவங்க 10 சாமி படம் வச்சுருப்பாங்க, 4 சாமி படத்துக்கு பூ போட்டுருவாங்க, 6 சாமி படத்துக்கு பூ பத்தாது. அப்போ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, ஐயோ சாமி படத்துக்கு பூ பத்தலே, அந்த சாமி கோச்சுக்குமோ இந்த சாமி கோச்சுக்குமோ அப்படி. அதனால தான் நான் சொல்லுவேன், வீட்டில் படங்கள்லாம் அதிகமாக வைக்காதீங்க. கம்மியான படங்களை வச்சு கம்மியாக கும்பிடுங்க. நீங்கள் தப்பே கிடையாது, ஒன்றும் தவறு கிடையாது. கும்பிடாதீங்களாம் சொல்லு, நீங்கள் கும்பிடுங்க. டைம் கிடைக்கும்போது ஜபம் பண்ணுங்கள், டைம் கிடைக்கும்போது சாமி வழிபாடு செய்யுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க. அதுக்கெல்லாம் நேரங்காலமே கிடையாதுங்க. எந்த நேரத்தில் வேணாலும் சுவாமியை வழிபட்டே இருக்கலாம். மாலை நேரத்தில் கூட சுவாமியை வந்து நீங்கள் இயல்பாக வந்து டென்ஷன் இல்லாமல் உட்கார்ந்து அருமையாக வழிபடலாம். வழிபட நீங்கள் ஆலயங்களுக்கு செல்ல செல்ல உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் கட்டண்டேட்டாக வியாபார வேண்டுதல்களை வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களையும் வந்து நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். விதியை மதியினால் சொல்லிய திட்டம், நேர மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்.